ஜெர்மன் வாழ் தமிழ் மக்களுக்கு எச்சரிக்கை. 15,000 யூரோவை இழந்த இளம் தம்பதி. ஜெர்மனியில் மோசடி நடவடிக்கையின் மூலம் பெருந்தொகை பணம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் வங்கி தொடர்பாடல்களை மேற்கொள்ளும் மக்கள் நேரடியாக வங்கியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இளம் தம்பதி ஒன்று மோசடியில் சிக்கி 15,000 யூரோக்களை இழந்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாக்சோனி பகுதியில் போலி வங்கி ஊழியர்கள் திருமணமான தம்பதியிடம் மோசடியான முறையில் இந்த பணத்தை பெற்றுள்ளனர். வங்கியில் பணத்தை வைப்பு செய்வதாக எண்ணிய தம்பதி மோசடியாளர்களின் சதிவலையில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர். நவம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் ஏமாந்த தம்பதியை அழைத்த மோசடியாளர்கள் அவர்களின் வங்கியின் மோசடி துறையின் ஊழியர் போல் நடித்துள்ளனர். ஒரு நிறுவனம் தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து அங்கீகாரம் இல்லாமல் பணம் எடுக்க முயற்சிப்பதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என போலி அதிகாரிகள் தம்பதியை நம்ப வைத்துள்ளனர். இந்த மோசடியை தவிர்க்க பணத்தை பாதுகாப்பு கணக்குகளுக்கு மாற்ற வேண்டும் என மோசடியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனை நம்பி ஏமாந்த தம்பதி 1,000,000 யூரோக்களை பலமுறை 2 கணக்குகளுக்கு மாற்றியுள்ளனர். மோசடி செய்தவர் உறுதியளித்தபடி சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் கணக்கில் பணம் திரும்பாததால் அவர்கள் தங்கள் வங்கியை தொடர்பு கொண்டனர். இதனை அடுத்து வங்கி போலீசாரையே அழைத்துள்ளனர். இதன்போதே இது மோசடி என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு கணக்குகள் சம்பந்தப்பட்ட மோசடிக்கு எதிராக போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். பாதுகாப்பு கணக்குகளுக்கு எந்த தொகையையும் மாற்ற வேண்டாம் மற்றும் தனிப்பட்ட முறையில் வங்கியை தொடர்பு கொள்வது நல்லது. தொலைபேசி எண்களும் போலியானதாக இருக்கலாம் என்பதால் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.